ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாய இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு காக்கும் கைகள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கடவுள் தமது கைகளினாலே மனிதர்களை படைத்தார். கடவுளுடைய கைகள் மனிதர்களை காக்கும்படி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. கடவுளுடைய கைகள் மிகவும் பலமுள்ளது. யாரெல்லாம் தங்களை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கடவுள் ஏற்ற காலத்திலே உயர்த்துகின்றார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது தமது கைகளினாலே பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்கினார். தொழு நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தார். சிறு பிள்ளைகளை அன்பாக அரவணைத்துக் கொண்டார். கடவுள் தமது கைகளினாலே தாம் படைத்த மக்களை காப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கைகளிலே உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்வார். உங்கள் மீது அன்பு செய்வார். தாங்கும் கைகள். கடவுளுடைய கைகள் எப்போதும் நம்மை தாங்கிக் கொள்கிறது. சங்கீதம் 31:15 இப்படி சொல்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய கைகளுக்குள் நாம் அடைக்கலம் புகும்போது அவர் நம்மை பாதுகாக்கின்றார். கற்பாறையும் கோட்டையுமான கடவுள் நம்மை வழிநடத்தி எதிரிகளின் சூழ்ச்சி வலையிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கின்றார். எதிரிகளின் கையிலிருந்தும் துன்புறுத்துபவர்களின் கையிலிருந்தும் கடவுளுடைய கைகள் நம்மை பாதுகாக்கின்றது. எதிரிகள் கொடுக்கும் தொல்லையால் நாம் பயந்து சோர்ந்து போய் கலங்கி உதவியின்றி விழும்போது கடவுளுடைய கைகள் நம்மை அன்பாக தாங்கிக் கொள்கிறது. எனக்கண்பானவர்களே, நீங்கள் வாழும் இடங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்கலாம். உங்களை பற்றி தவறான செய்திகள் பரப்பி உங்கள் நன்மதிப்பை கெடுக்கலாம். பணி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க விடாமல் சூழ்ச்சி செய்து தடுக்கலாம். ஆனாலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரை நீங்கள் நம்பி அவருடைய பிள்ளைகளாக வாழும்போது கடவுள் தமது கைகளால் உங்களை தாங்கி பிடித்துக் கொள்வார். அப்படிப்பட்ட தீய மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக கடவுள் உங்களை உயர்த்தி காண்பிப்பார். நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏசாயா 49:16 இப்படி சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கடவுள் தமது உள்ளங்கையிலே நாம் அனைவரையும் பொறித்து வைத்துள்ளார். கடவுளுடைய கண்கள் எப்போதும் நம்மை சுற்றி பாதுகாப்பு வளையமாக இருக்கின்றது. பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறக்க மாட்டாள். கருவில் சுமந்து பெற்ற பிள்ளையை பெற்றவள் இரக்கம் காட்டாமல் இருக்க மாட்டாள். ஆனால் அவர்கள் அப்படி இருந்தாலும் தாயினும் மேலான அன்பு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். தாயினும் மேலான அன்பு கொண்ட கடவுளுடைய கைகள் நம்மை தாங்கும் தப்புவிக்கும். எனக்கண்பானவர்களே, வாழ்க்கையிலே உங்களுக்கு துன்பங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், இழப்புகள் வரலாம், கைவிடப்பட்ட நிலைமை வரலாம், உலகமே இருண்டு போனது போல காணப்படலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரிடத்திலே மண்டியிட்டு உங்கள் குறைகளை சொல்லி வேண்டுதல் செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் அன்பு உங்களை சூழ்ந்து கொண்டு ஆறுதல் படுத்தும். உருவாக்கும் கைகள். கடவுளுடைய கைகள் நம்மோடு கூட இருந்து மாற்று உருவாக்கத்தை செய்கின்றது. எரேமியா 18:6 இப்படி சொல்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் கொயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எரேமியா என்ற தீர்க்க தரிசிக்கு குயவன் வீட்டிலே ஒரு காட்சியை காணும்படியாக கடவுள் செய்கின்றார். குயவர் தான் செய்த மண்பொருள் சரியாக அமையாத பொழுதெல்லாம் தன் விருப்பப்படி வேறொரு மண்பொருளாக மாற்றி உருவாக்கி கொள்கின்றார். குயவர் கையில் இருக்கின்ற மண் பொருள் போல நீங்கள் என் கைகளிலே இருக்கிறீர்கள் என்று கடவுள் சொல்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தீய வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் வழிகளையும் செய்கைகளையும் திருத்திக் கொள்ளுங்கள். இல்லையே நான் உங்களுக்கு நன்மை செய்யாமல் தீமையை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். கடவுளுடைய கைகள் நாம் தவறான வழியிலே செல்லும்பொழுது
நம்மை திருத்தி திருப்பி கொண்டு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுக்கு பிடிக்காத பாவ செயல்களை விட்டு விலகி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மனதை புதியதாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் புதிய உருவாக்கத்தை கொண்டு வருவார். ஏசாயா 66:2 இப்படி சொல்கிறது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். விண்ணுலகம் என் அரியணை, மண்ணுலகம் என் கால்மனை என்று தந்தையாய கடவுள் சொல்கின்றார். அவர் தங்கும்படியான கோயிலை யாரும் கட்ட முடியாது. ஏனென்றால் அனைத்தையும் அவரே படைத்திருக்கின்றார். எல்லாம் அவருடையவர்கள். எளியவர்களையும் உள்ளம் வருந்து போவர்களையும் என் சொல்லுக்கு அஞ்சு போவர்களையும் நான் கண்ணோக்கி பார்ப்பேன் என்று தந்தையாய கடவுள் கூறுகின்றார். தங்கள் அருவறுப்புகளிலே மகிழ்ந்து என் அழைப்புக்கு பதில் கொடுக்காமல், என் பேச்சுக்கு செவி கொடுக்காமல் தீய காரியங்களை செய்பவர்களுக்கு தண்டனை உண்டு என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கின்றார். ஆனால் மனம் திரும்புபவர்களுக்கு இரக்கம் செய்து மன்னிப்பு கொடுத்து அவர்களை அன்போடு அரவணைத்துக் கொள்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, கடவுளுக்கு பயந்து அவருடைய திருவார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கு ஏற்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பார்வையிலே எப்போதும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுள் மனம் இறங்கி உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெற்றியையும் மாற்றுருவாக்கத்தையும் கொடுப்பார். மீட்கும் கைகள். கடவுள் தம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதற்காக அதற்குண்டான வழிகளை செய்து முடித்திருக்கிறார். 1 பேதுரு 2:24 இப்படி சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே பாடுபட்டு அவருடைய திருக்கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அப்படி அவர் சிலுவையிலே மரித்து உயிர் தெரிந்ததினால் அவருடைய காயங்களால் குணமடையும் பாக்கியம் உலக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. வழி தவறி செல்லும் ஆடுகளை திரும்பி வரச் செய்வது போல கடவுளை விட்டு திரும்பி பின்வாங்கி போன மக்களை கடவுள் அன்பாக திரும்பி வரச் செய்கின்றார். இதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மீட்பின் செயல்களை செய்து முடித்தார். யாரெல்லாம் தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு மனம் திரும்பி வர விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அன்போடு சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் இந்த உலக மக்களுக்கு பாவ மன்னிப்பும் விடுதலையும் பெற வேறு எந்த வழியும் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் மீட்பர், உங்கள் இரட்சகர். அவருடைய காயம்பட்ட கைகளுக்குள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதனால் வரும் பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதனால் கிடைக்கும் மீட்பு மிகப்பெரியது, இலவசமானது, விண்ணுலக வாழ்வை கொடுக்க வல்லமை உள்ளது. யோவான் 20:27 இப்படி சொல்கிறது, பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பின்பு தம்முடைய சீடர்களுக்கு திருக்காட்சி அளித்தார். அப்போது அவருடைய சீடர்களில் ஒருவரான தோமா அங்கே இருக்கவில்லை. தோமா அவர்கள் இந்த செய்தியை கேட்டு நம்ப மறுத்துவிட்டார். நான் அவரை பார்க்க வேண்டும், அவருடைய காயப்பட்ட விழாவிலே என் விரலை விட்டு பார்க்க வேண்டும், ஆணிகள் பாய்ந்த அவருடைய கைகளிலே தழும்புகளை என் விரல் விட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னார். 8 நாளைக்கு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கும் திருக்காட்சியை கொடுத்து தம்மை வெளிப்படுத்தினார். அப்போது தோமா அவர்கள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், உம்மை நம்புகிறேன் என்று தன்னைத்தானே ஒப்படைத்தார். மீட்கும் கைகளை உடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த கடவுள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே கடவுளை நம்பி ஏற்றுக்கொள்ளும்போது வேறுபட்டவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் கைகளை பிடித்து கொள்ளுங்கள். அவரோடு கூட வாழ்க்கையிலே பயணியுங்கள். அவரே உங்களுக்கு பலனும் அடைக்கலமுமாக இருப்பார். அவருடைய கைகளே உங்களை ஆசீர்வதிக்கும். நீரே அன்பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுட்டி நின்று என்னை காக்கும் கண்மலை.
நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனின் அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலம் யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலம் கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன் அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன் தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போய் என்னை பாதுகாக்கிறீர் தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போய் என்னை பாதுகாக்கிறீர் நீரே என்பலன் நீரன் அடைக்கணம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமுத தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறீர் பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமுத தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறீர் சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர் சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர் நீரே என்பலன் நீரன் அடைக்கணம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உடைய திருமகனாய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டதால் நாங்கள் மீட்பு பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் எங்களை பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் உம்முடைய கைகள் ஆயத்தமாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே தங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப ஒப்புக் கொடுக்கின்றார்களோ, ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டதை நினைத்து வருந்து கொண்டார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை உம்மிடத்திலே கூட்டி சேர்த்து அரவணைத்துக் கொண்டு அன்பு செய்யும். யாரெல்லாம் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் நம்பிக்கை ஏற்று எப்போது எனக்கு விடிவு கிடைக்கும் என்று இயங்குகின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் கடவுளாக இருக்கின்றீர், ஆறுதல் கொடுப்பீர், பலப்படுத்துவீர், தேற்றுவீர், உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு அளித்து தூய ஆவியானவர் மூலமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளும் காப்பாற்றும். ஆண்டவராகிய இயேசுவே, இன்னும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், உம்முடைய திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முயற்சிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கைகளால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாம் வல்ல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் முடிந்த தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திரு கைகளிலே உங்களை ஒப்படையுங்கள். எப்பொழுதும் தூய்மையான வளமான வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.